ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகில் சாதாரணமாக படைக்கப்படுவதில்லை. அனைத்து ஆற்றல் மற்றும் சக்திகளின் தொகுப்பாக உருவாக்கப்பட்டுள்ளனர். இதில் நீயாக இருந்தாலும் சரி, அல்லது நானாக இருந்தாலும் சரி, அல்லது சாதித்தவராக இருந்தாலும் சரி, அல்லது அடிமட்டமாக தோற்பவராக இருந்தாலும் சரி, இவ்வுலகில் தோன்றும் அனைத்து மனிதர்களும் சாதாரண சக்தியுடன் பிறப்பதில்லை. அனைவரிடமும் அனைத்து வேலையையும் கற்றுக்கொண்டு சாதனை என்னும் சிகரத்தை அடைய ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் கடவுள் என்பவர் ஆற்றலின் மாபெரும் தொகுப்பு. அவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு ஆற்றலிலும் அவர் உள்ளார். இதையே நவீன அறிவியலும் கூறுகிறது. அனைத்து மத நூல்களும் நமக்கு கடவுளின் வடிவத்தை காட்டுகிறது. இந்த உலகம் எவ்வாறு அனைத்து மக்களும் வாழ தகுதியுள்ளதோ, அதேபோல் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கான முழுமையான தகுதியும் உள்ளது. அது சிறிய எறும்பாக இருந்தாலும் சரி, அல்லது கடலில் வாழும் மாபெரும் திமிங்கலமாக இருந்தாலும் சரி, இயற்கையின் விதி ஒன்றுதான். இதில் கடவுளின் மாபெரும் படைப்பான மனிதனும் அடங்குவான். தொல்காப்பியத்தில் மனிதனுக்கு 6 அறிவு உள்ளது. அதில் மெய், சுவைத்தல், முகர்தல், காணுதல், கேட்டல், உணர்தல் என்ற 6 உள்ளது. நம்மை விட பெரிய உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு கொடுத்த கடவுள் ஏன் நமக்கு மட்டும் 6 அறிவை கொடுத்தார்? இவற்றை விடவும் சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உணர்ந்தா, அல்லது மனிதன் கடைசி வரை கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒவ்வொருவரிடமும் பல திறமைகள் புதைக்கப்பட்டு உள்ளன. அவற்றை நம்மால் எளிதில் கண்டுகொள்ள முடியும். ஆனால் அதற்காக நாம் கடைசி வரை போராடினால் மட்டுமே நம்மால் வெற்றியடைய முடியும். இதைதான் இளைய தளபதி இளைய சமுதாயத்திற்கு கூறுகிறார். வெற்றிக்கு பின்னாடி போகாதே, உனக்கு பிடித்தொழிலை தேர்ந்தெடு, திறமையை வளர்த்துக்கொள், வெற்றி உன் பின்னாலே வரும் என்று. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பிடித்த தொழில் என்னவென்று தெரியும். ஆனால் அவர்களின் பயம் மட்டுமே அதை அவர்களிடமிருந்து பறித்து கொள்கிறது. சாதனையாளர்களின் இளமை காலத்தை படித்தால், ஒரு காலத்தில் அவரின் விருப்பம் அனைவராலும் வெறுக்கப்பட்டும், பல அவமானங்களை வாழ்வில் சந்தித்தும், அதற்காக அவர் கடைசி வரை எப்படியெல்லாம் போராடினார் என்று மட்டுமே நமக்கு தெரியும். அதிர்ஷ்டத்தால் இந்த உலகத்தில் எவரும் சிகரத்தை தொடுவதில்லை. அது அவரவரின் எண்ணம் போலே அமைகிறது. அதுவே அவர்களின் வாழ்க்கையாகவும் மாறுகிறது. அப்படியென்றால் ஏன் எல்லோரின் எண்ணமும் வாழ்க்கையாகவில்லை என்ற கேள்வியும் எழச் செய்யும். அதற்காக காரணத்தை தோற்றவரிடம் கேட்டால், அதிர்ஷ்டம் இல்லை என்றும், உதவி செய்ய யாரும் இல்லை என்றும் மற்றவரின் மேல் பழி சுமத்துவார். உண்மையான காரணம், இறுதி வரை தன் விருப்பத்தை தொடர்ந்து விடாப்பிடியாக பிடிக்காமையால் தோற்றார் என்பதனை அவர் அறிய மாட்டார். இதை எளிதாக கூற வேண்டுமென்றால், தன் எண்ணத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டதால் அவரின் வாழ்க்கையும் மாறிக்கொண்டது என்றும் நாம் சொல்லலாம். இதை சமாளிப்பதற்காக நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூறிய ஒரு சிறிய பொன்மொழியும் உள்ளது. அது என்னவென்றால், மழையின் பெரும்பாலான பறவைகள் தங்கள் வசிப்பிடங்களை நோக்கி செல்லும். ஆனால் கழுகு மழை மேகங்களுக்கும் மேலே பறந்து தன்னை நனையாமல் காத்து கொள்ளும். சிக்கலை திறமையானோர் அப்படி எதிர்கொள்கின்றனர் என்பதை இது காட்டுகிறது. திறமைகளை சரியாக நாம் வளர்த்து கொண்டால், சாதனையாளர்கள் என்ற கழுகை போல் மழைமேகம் மேலே பறக்க தொடங்கலாம்.